ஹாய் குட்டீஸ் ஹவ் ஆர்யூ ஃபைன் வெரி குட் ஏமா நம்ம உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஆ எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா எழுதி பார்த்துருப்பீங்க இல்லையா இன்றைக்கி புது எழுத்து பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன் அதான் நாம் பார்க்கலாம் அது என்ன எழுத்துக்கள் அப்படின்னா உயிர் மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களையும் நாம் பார்த்த அ ஆஇ எழுத்துக்களையும் மெய்யெழுத்துகளான இக்கு இங்கு இச் அந்த எழுத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம் கணக்கில் ஒன் ஒன்று கூட்டல் ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்றும் ரெண்டு அப்படின்னு படிச்சிருக்கீங்கல்ல அது மாதிரி நம்ம தமிழ்லையும் எழுத்துக்களை என்ன செய்யலாம் கூட்டலாம் தெரியுமா அது எப்படி கூட்டலாம் அப்படியே கேட்குறது காதில் விழுது கேட்கலாம் கூட்டலாம் சரியா எப்படி கூட்ட போகிறோம் அதை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் சரியா இதில் புதுசாக வரக்கூடிய எழுத்துக்கள் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் மெய்யெழுத்துக்கள் இருக்குது இல்லையா அந்த வடிவந்தான் வரும் அந்த வடிவத்தில் சில துணை எழுத்துக்களை பெற்று வரும் சில து சில சில மாற்றங்களோட வரும் ஆனால் உச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல அந்த மெய்யெழுத்தோட உச்சரிப்பு வந்து கடைசி ரெண்டாவதில் உயிரெழுத்தோட உச்சரிப்பில் முடியும் சரியா இப்போ நான் ஒன்றே ஒன்று தரேன் அதுக்கப்புறம் நீங்களே அதை புரிஞ்சிக்கலாம் சரியா இப்போ பாருங்கள் முதல் எழுத்து முதல்ல மெய் எழுத்தை எடுத்துக்கிடணும் சரியா மெய் எழுத்துக்கு கூட தான் உயிர் எழுத்த சேர்க்கணும் ஏன்னா மெய் எழுத்துக்கு உயி உடல் மெய்னா உடல்னு ஒரு பொருள் உண்டு உயிர் எழுத்து அப்போ உடலும் உயிரும் சேருவது போன்றது தான் நம்முடைய உயிர் மெய் எழுத்து கிடைக்கிறது சரியா இப்போ பாருங்கள் முதல் மெய் எழுத்து என்னது இக்கு ஓகே இக் எடுத்தாச்சா ரைட் எல்லோரும் தயாராக இருக்கீங்க என்ன தான் வருது பார்ப்போம் அப்படின்னு ஆ எடுத்தாச்சா இக்கு கூட்டல் போட்டாச்சா கூட்டலுக்கு அடுத்தது என்னது உயிர் எழுத்துல முதல் எழுத்து என்னது ஆ வெரி குட் ஆ போட்டாச்சு அப்போ இக்கு கூட்டல் ஆ என்ன வரணும் இக்கையும் ஆவையும் அப்படி ரெண்டு மூணு தடவை சொல்லி சொல்லி பாருங்கள் இக் ஆ இக் இக்க வந்துருச்சா அவ்வளோதான் அப்போ இக்கு கூட்டல் அ க அப்போ க அப்படிங்கிற எழுத்தை எப்படி எழுதணும் அப்படின்னா இக்கு போடுவீங்கள்ல அதே போல தான் மேலே புள்ளி இட வேண்டாம் புள்ளி வைக்காமல் போட்டாச்சுதுன்னா அதுதான் க பொதுவாக எல்லா மெய்யெழுத்து கூடயும் இந்த அ அப்படிங்கிற எழுத்து மட்டும் சேரும்போது அந்த எழுத்துக்கள் எல்லாம் அப்படியே தான் வரும் மெய் எழுத்துக்கள் எல்லாம் புள்ளி இல்லாமலே வரும் சரியா இப்போது க இக்குங்கிற எழுத்து புள்ளி இல்லாமல் என்னன்னு வருது க அப்படின்னு வருதா இதுதான் அப்போ இக்கு கூட்டல் அ க அவ்வளோ தான் நம்ம அ எப்படி சொல்லுவோமோ அதுபோல் இது க புரியுதா ஆ அந்த உயிர் எழுத்துக்கள்ல நாம் எப்படி குரில் நெடில் பார்த்தோமோ அதே மாதிரி புதுசாக வர்ற இந்த எழுத்தில் குரில் நெடில் பார்க்கலாம் சரியா இப்போ கா வந்து என்னது குரில் பிடிச்சிட்டிங்க குரில் அடுத்தது ரெண்டாவது பார்ப்போமா அந்த மெய்யெழுத்தான இக்கு தானே எடுத்திருக்கிறோம் இக்கு அப்படியே வச்சுக்கோங்க இப்போ உயிர் எழுத்தில் ரெண்டாவது எழு இருக்கக்கூடிய எழுத்து என்னது சூப்பர் அந்த சேர்த்துக்கோங்க அப்ப இக்கு ஆ வெரி குட் கா சூப்பர் அப்ப கா எப்படி எழுதணும் இக்கு குட்டல் ஆ கா அப்ப கா எப்படி எழுதணும் அப்படின்னா இப்ப காட்டிங்கல்ல அதுக்கு கூட ஒரு துணை எழுத்து இந்த இப்ப இதுல சேர்க்கிறேன் பாருங்க ஒரு துணை எழுத்து வந்திருக்கா இந்த எழுத்துக்கு பேரு துணைக்கால் எழுத்து அப்படின்னு பேர் சரியா அப்போது ஆ சவுண்டு உள்ள எல்லா எழுத்துக்களுக்குமே இந்த துணைக்கால் எழுத்து தான் வரும் சரியா அது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்போ இக்கு கூட்டல் ஆ கா சூப்பர் அடுத்தது இது இதனது நீட்டி சொல்கிறோம் இல்லையா அதனால் இது நெடில் சரிதானா ரைட் ஓகே மூணாவது எழுத்துக்கு போவோமா ஆ இதே போல் இக்கு அப்படியே வச்சுக்கிடணும் வச்சுட்டு என்ன செய்யணும் மூணாவது உள்ளது அப்போ இக்கு கூட்டல் என்ன வரணும் கி சூப்பர் இக்கு கூட்டல் ஈ கி அந்த இக்கு சவுண்டில் எடுக்கணும் இக்கு சவுண்டு தான் முதல்ல வரும் உயிர் எழுத்து சவுண்டு ரெண்டாவது வரும் சரியா அடுத்தது இந்த கீ எப்படி போடணும் அப்படின்னா அந்த க போடுறீங்கள க போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சுளிப்பு எழுத்து வரும் சரிதானா ஒரு கொக்கி போல் போடணும் இது ஒரு துணை எழுத்து சரிதானா இது கொக்கி போல வர்றதுனால கொக்கி எழுத்து அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா இதுவும் துணை எழுத்து தான் அடுத்தது இதை எப்படி சொல்லணும் இக்கு குட்டல் ஈ கி சரிதானா அடுத்தது நாலாவது இக்கு கூட்டல் ஆ ஈ நேட்டி சொல்கிறீங்க இல்லையா அப்போ இக்கு குட்டல் ஈ என்ன வரணும் அந்த இக்கையும் ஈயையும் சேர்த்து சொல்லி பாருங்க கீ வந்துடுச்சா அப்போ கீ வந்து என்ன செய்யணும் எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால் இது நீண்ட எழுத்து இல்லையா அது போலவே தான் ஒரு சுழிப்பு ஆனால் சுழிக்கிறத மேலே சுழிச்சு எடுக்கணும் இப்போ அதில் காற்றையும் பாருங்கள் எழுத்து பாருங்கள் கா போட்டு ஒரு சுழிப்பு மேலே சுளிச்சிருக்கணும் அந்த சுழிப்பெல்லாம் எப்படி நான் மிஸ் காமிக்கிறேனோ அப்படியே தான் சுழிக்கணும் நீங்களாட்டு இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது கீழே கொண்டு வந்து சுழிக்கக்கூடாது சரியா அப்புறம் நேராக நீட்டி மேலே கொண்டு போய் சுழிக்கக்கூடாது கரெக்டாக அதில் சுழிப்பு எப்படி இருக்கோ அப்படியே தான் சுழிக்கணும் சரியா இது வந்து என்னது கீ நீண்ட எழுத்து சரியா அப்போது அடுத்தது அடுத்த எழுத்து போகுமா அடுத்தது பாருங்க இனி என்ன போடணும் இக்கு குட்டல் ஊ அவ்வளோதான் இக்கு குட்டல் ஊ கூ எப்படி போடணும் பாருங்கள் இதில் போடுறேன் ஆனால் எழுதுகிறதெல்லாம் வீட்டில் கொஞ்சம் அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கோணும் சரியா இதனுடைய உச்சரிப்பு கூ சரிதானா அதில் போட்டிருக்கிறேன் பாருங்கள் அது போலவே தான் இருக்கும் இக்கு குட்டல் ஊ கூ அடுத்தது இக்கு குட்டல் ஆ ஊ நீண்ட எழுத்து சரியா அப்போ இதுக்கு என்ன சொல்லணும் ஆ இக்கூ சொல்லி பாருங்க கூ வந்துடுச்சா ஸோ இந்த கூ எப்படி போடணும் கா போடுறது போலவே வந்து ஒரு சுளிப்பு எழுத்து வந்து நீட்டி விடணும் ஒரு சுளிப்பு வந்து நீட்டி விடணும் சரிதானா இதுவும் கூ நீண்ட எழுத்து புரியுதா அடுத்தது இக்கு கூட்டல் ஆ வெரி குட் ஏ ஏ அப்போ இக்கு கூட்டல் ஏ வந்தால் என்ன வரணும் சொல்லி பாருங்க ஆ கே வெரி குட் வெரி குட் சூப்பர் நல்லா சொல்கிறீங்க அப்போ கே கே எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒத்த கொம்புன்னு அதுக்கு பேர் உண்டு சரி அதுக்கு ஒரு துணை எடுத்து நல்லா திரையில் பாருங்கள் முதல்ல என்ன இருக்குது ஒரு கொம்பு எழுத்து இருக்குது அதுக்கு பேர் ஒற்றை கொம்புன்னு பேர் அந்த ஒற்றை கொம்பு போட்டு நம்ம முதல்ல கா போட்டோம் இல்லையா அந்த காவை போட்டுடணும் அவ்வளோதான் அப்போ ஒற்றை கொம்பு போட்டு கா போட்டால் இந்த ரெண்டு எழுத்து இருக்குதே மீஸ் இதை ரெண்டாக உச்சரிக்கணுமா இல்லை கே மட்டும்தான் அதனுடைய உச்சரிப்பு ஆனால் அதில் ரெண்டு எழுத்து இருக்கும் சரியா இது கே புரிஞ்சிட்டா ஆ சொல்லிடுவீங்கள ஓகே அடுத்தது ரெண்டாவது அதுக்கு அடுத்தது பாருங்கள் இக்கு குட்டல் ஆ ஏ ஏ வந்தால் என்ன சொல்லணும் ஆ கே வரணும் நீட்டி சொல்லணும் சரியா அப்போ கே சொன்ன பிறகு அதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா அதில் போடுறேன் பாருங்கள் ஆ திரையில் பாருங்கள் இக்கு கூட்டல் ஏ கே வந்திருக்குதா எப்படி போடணும்னு பாருங்கள் அதுக்கு போ அதில் திரையில் பாருங்கள் முதல்ல ஒரு எழுத்து இருக்கா அதுவும் துணை எழுத்து தான் ஆனால் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ரெட்டை கொம்பு முதல்ல உள்ளதை ஒற்றை கொம்புன்னு பார்த்தோம் இல்லையா இதை ரெட்டை கொம்புன்னு சொல்லணும் மேலே ஒரு சுளி கீழே ஒரு சுளி இருக்கா ரெண்டு சுளியையும் கரெக்டாக சுளிக்கணும் புரியுதாம்மா அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் நம்மளோட மெயின் எழுத்து என்னது க வெரி குட் அந்த காவை போட்டு ரெண்டையும் சேர்த்து உச்சரிக்கணும் சரியா ஏன்னா இது துணை எழுத்து தான் நமக்கு அந்த இரட்டை கொம்பு அப்படிங்கிறது ஒற்றை கொம்பெல்லாம் நமக்கு துணை எழுத்து தான் அப்போ இதை என்ன சொல்லணும் ஆ கே நீட்டி சொல்லணும் நெடில் எழுத்து சரியாம்மா அடுத்தது ஐ ஐ வந்து என்ன எழுத்து நமக்கு நெடில் எழுத்து இல்லையா ஸோ இப்போ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இக்கு கூட்டல் ஐ இக்கு கூட்டல் ஐ என்ன வரணும் ஆ கை அப்படின்னு வரணும் கை சரிதானா அது எப்படி எழுதணும் பாருங்கள் அதில் ரெண்டு எழுத்து இருக்கா முதல்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கு பேர் சுளி எழுத்துன்னு பேர் ரெட்டை சுளி அப்படின்னு சொல்லணும் அதை சரியா ரெட்டை சுளி எழுத்து அதுக்கு அடுத்தது நம்மளோட மெயின் எழுத்து என்னது கேப் போடணும் சரிதானா அப்போது ஏ ஏ ரெண்டத்துக்கும் நம்ம முதல்ல பார்த்தது ஒற்றை கொம்பும் ரட்டை கொம்பும் பார்த்தோம் சரியா இது ரெட்டை சுளி அப்போ ரெட்டை சுளி போட்டு ஒரு கா போட்டால் அந்த எழுத்துக்கு பேர் என்னது கை வெரி குட் சூப்பர் சரி அடுத்தது அந்த கை வந்து போடும்போது அந்த சுளிப்பெல்லாம் நல்லா கரெக்டாக சுளிச்சு போடணும் அந்த கையை நல்லா அழகாக உங்கள் அம்மாட்ட கேட்டு நல்லா வளைச்சி அழகாக போடணும் சரியா மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும் அது மாதிரி அந்த மெய்யெழுத்துக்கள் எழுதும்போதே அந்த முக்கெல்லாம் கரெக்ட் வச்சு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா எழுத்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே மொட்டை மொட்டையாக ஓ அப்படியெல்லாம் எழுதக்கூடாது இப்போவே நீங்கள் குட்டி வயசாக இருக்கும்போதே நீங்கள் எழுத பழகிட்டீங்கன்னா அழகாக வந்துடும் எழுத்து சரியாக அந்த முக்கெல்லாம் கரெக்டாக வச்சு கொம்பு வச்சு எழுதும் சரியாமல் நல்லா உருண்டையாக அழகாக எழுதும் சரியா அடுத்தது இப்போ பார்ப்போம் இனி அடுத்தது பார்ப்போம் இனி இக்கு கூட்டல் ஓ வெரி குட் அப்போ இக்கு கூட்டல் ஓ என்ன வரணும் கோ வெரி குட் கோ எப்படி போடணுன்னு பாருங்கள் இது இது என்ன எழுத்து முதல்ல இருக்கிறது வெரி குட் ஒற்றை கொம்பு அடுத்தது ஒரு க ஒற்றை கொம்பு ஒரு க போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தால இன்னொன்று போட்டிருக்கேன் பாருங்கள் துணைக்கால் எழுத்து ஸோ ஒரு ஒற்றை கொம்பும் ஒரு துணைக்கால் எழுத்தும் வந்து நடுவில் க வந்தால் அது வந்து என்னன்னு சொல்லணும் கோ அப்படின்னு சொல்லணும் சரிதானா ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க ஒற்றை கொம்பு எழுத்து வந்து கா மட்டு வந்தால் அதுக்கு பேர் கே ரெட்டை கொம்பு போட்டு கா மட்டு வந்தால் அதுக்கு கே இப்போ ஒற்றை கொம்பு வந்து க வந்து துணை எழுத்து போட்டால் அதுக்கு பேர் என்னது கோ நல்ல வித்தியாசம் பார்த்துக்கோங்க சரியா இனி பாருங்க இக்கு கூட்டல் ஓ நெடில் ஒன்று இருக்குல்ல நமக்கு இன்னொரு ஆள் இருக்காங்கல்ல அந்த கோவை பாருங்கள் அது எப்படி வரணும் இதே போல தான் இது பதிலாக என்ன வரணும் ரெட்டை கொம்பு வரணும் அவ்வளோதான் ரெட்டை கொம்பு அப்புறம் ஒரு க அப்புறம் ஒரு துணை எழுத்து இந்த மூணையும் சேர்த்து வாசிக்கணும் ஒரே எழுத்து உச்சரிப்பு சரியா அப்போ என்னது ஆ கோ நீண்ட எழுத்து வருது சரியா புரிஞ்சுட்டா இப்போ இந்த நாலு எழுத்துக்குமான வித்தியாசத்தை நல்லா பார்த்துக்கோங்க வெறும் ஒற்றை கொம்பும் க மட்டும் வந்தால் கே ரெட்டை கொம்பும் காவும் வந்தால் என்ன சொல்லணும் கே நெடில் சொல்லணும் ரைட் அடுத்தது ஒரு ஒற்றை கொம்பு ஒரு க ஒரு துணைக்கால் எழுத்து இந்த மூணும் சேர்ந்து வந்தால் மூணும் சேர்ந்து ஒரே எழுத்து தான் வந்தால் அதை என்ன சொல்லணும் கோன்னு சொல்லணும் சரிதானா ஏன்னா நீங்கள் காவை எடுத்து துணைக்கால் எழுத்தை பார்த்துட்டிங்கன்னா அது தனியாக காங்கிற உச்சரிப்பை கொடுக்கும் இந்த அந்த துணைக்கால் எழுத்த மட்டும் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா கே உச்சரிப்பை காமிக்கும் ஸோ குழம்பாம எனச்சு நான் பார்த்துக்குதான் சரியா ரைட் அடுத்தது ஈக்கு கூட்டல் ஔ வரைக்கும் கவு இதுவும் அப்படித்தான் கவுக்கு எப்படி வரும்னா ஒரு ஒற்றை கொம்பு எழுத்து அப்புறம் நம்மளோட மெயின் எழுத்தான க அதுக்கு அடுத்தது அந்த ஒரு துணை எழுத்து இது நம்ம இழ் பார்த்தோம் இல்லையா அது போலவே இருக்கும் ஆனால் புள்ளி இல்லாமல் நமக்கு வரும் சரியா துணை எழுத்தாக இதை நமக்கு பயன்படுத்தி இருக்காங்க இது உயிர் எழுத்துல ஊ நெடில் சொல்கிறோம் இல்லையா அதுலேயும் அவு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துலையும் நமக்கு வரும் அதுபோல் இந்த உயிர்மை எழுத்துலையும் அந்த அவு சவுண்டு எங்கேயெல்லாம் வருதோ அங்கேயெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிறப்பு இந்த துணை எழுத்து வரும் இந்த லகரம் போன்று இருக்கக்கூடிய துணை எழுத்து வரும் சரியா இப்போது உங்களுக்கு புரிஞ்சுட்டா சரி இன்னொருக்கா நம்ம எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துருவோம் இந்த முதல் எழுத்து பாருங்கள் க என்னது கா நெடில் இதனது கீ என்னது குரில் இது கீ வெரி குட் என்னது நெடில் அடுத்தது கூ சூப்பர் நல்லா சொல்கிறப்பா ஆ ரொம்ப தெளிவு கூ வெரி குட் என்னது குரில் ஆ இது இந்த ம் கூ ரைட் ஆ என்னது குரிலா நெடிலா நெடில் ஓகே அடுத்தது இது என்ன எழுத்து கே சூப்பர் வெரி குட் நல்லா சொல்கிற தங்கம் ஆ கே ஆ குரிலா நெடிலா குரில் சூப்பர் ஆ வெரி குட் சூப்பர் சூப்பர் இது என்ன எழுத்து கே ஆ நல்லா தலையை நீட் நல்லா சொல்கிறிய வெரி குட் சூப்பர் நெடில் நான் கேட்காமலே சொல்லிட்டேன் சூப்பர் அடுத்தது இது என்ன எழுத்து கை சூப்பர் வெரி குட் நெடிலா குரிலா நெடிலா ஓகே ஆ சரி அடுத்தது இது என்ன எழுத்து ஆ இல்லை எத்தனை எழுத்து இருக்குது மூணு எழுத்து இருக்குது சேர்த்து அதை என்னென்னு சொல்லணும் கோ ம் அழகு ஆ தங்கம் சூப்பர் வெரி குட் வெரி குட் ஆ அடுத்தது இது என்ன எழுத்து கோ சூப்பர் வெரி குட் வெரி குட் வெரி குட் இது கவ் வெரி குட் நல்லா புரிஞ்சுட்டு நாளைக்கு அடுத்த நாம என்ன செய்வோம் பார்ப்போம் சரியா ஆனால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீயே போட்டுருவேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒன்று போட்டாலே எல்லோரும் போட்டுடலாம் ஈஸியாக அதனால் நீங்கள் இப்போதானே படி ஏறி வரீங்க வந்துடுவீங்க போட்டுருவீங்க ஓகே டீச்சர் போயிட்டு வரேன் டாட்டா பாய் பாய்